ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சுலகம். இன்னைக்கு நம்ம அரைக்கீரை புளி போட்டு எப்படி கடையலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் கீரை அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்குறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உடைச்ச உளுந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். பருப்பு உளுந்த பருப்பெல்லாம், ஜீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அதை உடச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம் இல்லைறதுனால. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன், கொஞ்சம் புளி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, சட்டி வச்சுருக்குறோம், சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இது. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கீரையை செஞ்சிட்டோம், தாளிக்கலாம், தாளிச்சிட்டோம் கீரையை போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்மளுடைய வசதி தான். கடுகு நல்லா பொரியணும், கடுகு பொரியாதெல்லாம் செய்யக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, இப்போ நம்ம உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், ஏன்னா ஒரு பச்சை மிளகாயும் வச்சுருக்கணும். அதனால் மூணு காஞ்ச மிளகா போடும் போதும். இது மேலேயே நம்ம இப்போது கீரையை அள்ளி வச்சிடலாம். இது மேலேயே மற்ற சாமான்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம், ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம், அவ்வளோ பெரிய புளியும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான தண்ணியும் போட்டுக்கலாம். அரிசி கழுவி மூணாவது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவை அரிசி கழுவி கீழே ஊற்றிட்டு சாப்பாட்டு அரிசியை மூணாவது தண்ணியில் தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், கீரைக்கு ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே வேண்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் நம்ம அதை கடைஞ்சிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். வாங்க, இப்போ நடுவில் ஒருத்தரவை பரட்டி விட்டுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடணும். போடலாம். திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். கடையிற கீரையெல்லாம் மூடி வச்சு கடையலாம். நம்ம பொரியல் மாதிரி பண்ணுற கீரைங்களை மட்டும்தான் தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது. வாங்க இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம். முக்கால் வகை கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் தான் உப்பு போடணும். கொஞ்சம் வந்தால் போதும். நல்லா நம்ம அதை தண்ணியை கொஞ்சம் கொண்டு இருத்து வச்சுட்டு மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கோ. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். கீரைக்கெல்லாம் அளவாக தான் உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடும். பார்த்துட்டு பத்தலைன்னா கூட திருப்பி போட்டு கலக்கிக்கலாம். கீரை வந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் அந்த உப்பு. இப்போ மூடி வச்சிடலாம். வாங்க கடைசியாக கீரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிட்டு வந்துடலாம். சூப்பரான அரைக்கீரை புளி போட்டு கடைகிறோம். ரெடியாக வச்சு கடைஞ்சிட்டோம்னா அவ்வளோ சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கீரையும் நம்ம உடம்புக்கு செய்கிறோம். இதை நம்ம இப்போ வந்து கடைஞ்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணியை தண்ணி இருந்துச்சுன்னா அதை இருத்துட்டு கடையணும். தண்ணி கொஞ்சமாக இருந்தால் அதோடையே கடைஞ்சிக்கலாம். தண்ணி நம்ம இப்போ நல்லா கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அரைக்கீரை கடைசல் நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டோம். நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா புளிப்பு முளைக்கார சாரமாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா புளிப்பு உரப்பாக இருக்குது. சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.